மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பிறந்திருக்காரு ஃபுட்பால் பிளேயராக இருந்திருக்காரு இன்னும் ஃபுட்பாலில் நிறைய சாதிக்கணும்னு நினைச்ச அந்த நேரத்துல இவருக்கு ஏற்பட்ட இன்ஜுரியால் அதை பாதியிலே கைவிடுறாரு ஃபோட்டோகிராஃபி மேல இருந்த ஆர்வத்தினால விஸ்காம் சேர்ந்து படிக்கிறாரு ஸ்டோரி நல்லா கதையும் அழகாவே சொல்வாராம் பையனோட திறமையை பார்த்த விஜயகாந்த் அவர்கள் நீ ஒரு டைரக்டர் ஆகணும்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாத நடிக்கவும் செய்யணும் அதை எப்பவுமே கைவிட சொல்லியிருக்காரு அப்பாவோட ஆசைப்படியை நடிக்கணும்னு முயற்சி செய்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சகாப் தன்னை முதல் படம் ரிலீஸ் ஆகுது படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல அதன் பிறகு மதுரை வீரன் தமிழன் என்று சொல்லடான விஜயகாந்த் அவர்கள் கூட படம் நடிக்கிறாரு அந்த படமும் டிராப்ல போய் முடியுது படை தலைவனை இப்ப ஒரு படமும் நடிச்சிருக்காரு விஜயகாந்த் மகனோட படம்னு பாக்காதீங்க ஒரு புது நடிகனா என்ன பாருங்க நிச்சயமா உங்களுக்கு ஏமாற்றத்தை தரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு அப்பாவின் இழப்பில் இருக்க இவருக்கு சினிமா வாழ்க்கை எப்படி அமையணும் தெரியல நடிகை சண்முக பாண்டியன் அவர்களோட படம் அடைய வாழ்த்துக்கள் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டினியை கிளிக் பண்ணிடுங்க